கதிகை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சோ சிஎஃப்டிஐ மத்திய காலணி பயிற்சி நிறுவனம்ல இருந்து இன்னைக்கு நிறைய விஷயங்கள் நம்ம இன்னைக்கு இந்த முழுக்க முழுக்க ஒரு மணி நேரம் பேச போறாங்க. மத்திய காலணி பயிற்சி நிறுவனம், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ்ல இருந்து இன்னைக்கு நம்மளுக்காக வந்து நம்ம கூட மிஸ்டர் கே முரளி அவர்கள் இயக்குனர் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் சார். அண்ட் நம்ம கூட ஜான் பிரபாகர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் நம்ம கூட இருக்காரு. வணக்கம் சார். பொதுவாகவே வந்து இன்னைக்கு வந்து மாடர்னைஸ் ட்ரெண்ட், எல்லாமே வந்து லைஃப் ஸ்டைல் சேஞ்ச், ஆடை பாதி ஆள் பாதி அப்படிங்கிற மாதிரி தான் இன்னைக்கு எல்லாருமே உலகத்துல நம்ம வந்து முகம் கொடுத்து பேசுறதற்கு முன்னாடி நம்ம உடல் இந்த நாகரீகத்தை பார்த்துதான், ஆடை நாகரீகத்தை பார்த்துதான் நம்ம கிட்ட ஒருத்தருக்கு பழகவே வராங்க. அந்த மாதிரி ஆடையில வந்து ஒரு முக்கியமான ஒரு வடிவமைப்புல இருக்கிறது தான் வந்து இந்த ஃபுட் வியர்ஸும் கூட. அதுல இருந்து என்ன பிராண்ட் போட்டிருக்காங்க, என்ன மாதிரியான ஒரு லெதர்ல இருக்கு, ஸோ இதெல்லாம் பார்த்துதான் நம்ம கிட்டே வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு ஒப்பீனியன் வருது. ஸோ இது நல்ல ஃபேஷன் டெக்னாலஜி அப்படின்னு இண்டஸ்ட்ரியில ஃபுட் வியர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு துறையில இருக்கு. அதுக்கு வந்து நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து நல்ல ஒரு பயிற்சிகளும் கொடுத்துட்டு இருக்காங்க. அதை பத்தி வாரம் ஒரு முறை நம்மளும் பேசிட்டு இருக்கோங்க. ஸோ இந்த வாரம் வந்து நல்ல ஒரு தெளிவான விளக்கங்கள் நம்ம பொதிகை நேயர் மக்களுக்காக கொடுக்க போறோம். ஸோ மத்திய காலணி பயிற்சி நிறுவனம்ல நிறைய கோர்சஸ் வந்து இருக்கு. ஆஸ் ஆஃப் நம்ம டிஸ்கஸ் பண்ணது பார்த்தோம்னா லாங் டேர்ம் கோர்சஸ், நம்ம சிஎஃப்டிஐ அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் தெளிவான விளக்கம் நம்ம நேயர்களுக்காக சொல்லுங்க சார். சிஎஃப்டிஐ, சென்ட்ரல் ஃபுட்வேர் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட், மத்திய காலணி பயிற்சி நிறுவனம். இந்த நிறுவனத்தை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த செக்டரை பற்றி, இந்த லெதர் செக்டரை பற்றி கொஞ்சம் சொல்ல நான் ஆசைப்பட்றேன். நான் இந்த செக்டர், லெதர் செக்டர் வந்து இந்தியாவில் அந்நிய செலாவணி, அந்நிய செலாவணி ஃபாரின் ரெவன்யூ கொண்டு வரதுல ஒரு முக்கியமான ஒரு பங்கு ஆற்றிட்ட ஒரு துறை நம்ம சொல்லணும். பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் ஆல்மோஸ்ட் லாஸ்ட் இயர் 15-16 பிரிங் அபவுட் நியர்லி $12 பில்லியன் யூஎஸ் டாலர்ஸ், விச் இஸ் அபவுட் 80,000 crores இந்த இயர், எவ்ரி இயர் ஒன்லி இன் எக்ஸ்போர்ட்ஸ். பார்த்தீங்கன்னா டோட்டல் நம்ம மொத்த உற்பத்தி, ஃபுட்வேர் உற்பத்தி பார்த்தீங்கன்னா 100%, 95% டொமஸ்டிக் மார்க்கெட் தான் பண்ணிட்டுருக்கிறோம், 5% தான் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். அந்த 5% விழுக்காட்டில் நம்ம பண்ணுற எக்ஸ்போர்ட்டோட மதிப்பு பார்த்தீங்கன்னா 80,000 crores. அப்போது இந்த துறையோட பொட்டென்ஷியல் நம்ம என்னன்னு பார்க்கலாம். இப்போ இந்த 5% விழுக்காடு ஏற்றுமதியில் கூட ஃபுட்வேர் ப்ராடக்ட் மிக்ஸ்ன்னு பார்க்க போனீங்கன்னா, இந்த ஜென்ஸ் ஃபுட்வேர், லேடிஸ் ஃபுட்வேர் அண்ட் கிட்ஸ் ஃபுட்வேர்னு சொல்லிட்டு ஒரு மூணு வகைப்பட்ட பொருட்கள் இருந்தாலுமே, இந்த ப்ராடக்ட் மிக்ஸோட ப்ரொபோர்ஷன், அந்த ரேஷியோ பார்த்தீங்கன்னா 55% வந்து ஜென்ஸ், 35% லேடிஸ், ஒரு 10% 10% தான் சில்ட்ரன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த சில்ட்ரன்ஸ் ப்ராடக்ட் ஃபுட்வேர் நம்ம இந்த சில்ட்ரன்ஸுக்கான கிட்ஸுக்கான ஷூஸ் அன்றைக்கி வந்து வெரி பாப்புலர் அண்ட் இட்ஸ் கெய்னிங் மோர் ரெவன்யூ நம்ம சொல்ல போனால். ஸோ அதோட பங்களிப்பு நமது பார்த்தீங்கன்னா 5%-10%. ஸோ இதோட தேவை, வேர்ல்டு மார்க்கெட்டோட தேவை வந்து நம்ம நிறைய இருக்குது. ஸோ இதோட இந்த துறையோட வளர்ச்சி வந்து ரொம்ப அபரிதமாக இருக்கிறதுனால இந்த செக்டர் வாஸ் டேக்கன் அஸ் அ ஃபோக்கஸ் செக்டர் பை பிரைம் மினிஸ்டர். பிரைம் மினிஸ்டர் சோசன் ஃபோக்கஸ் செக்டர்ஸ், வெரி லிமிட்டட் செக்டர்ஸ். ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஃபர்ஸ்ட் 10 செக்டரில் லெதர் செக்டர் வந்து ஒன்றுங்கிறது ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு அம்சமாகும். இந்த ஃபோக்கஸ் செக்டர், லெதர் செக்டரு, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டேக்கன் லாட் ஆஃப் இனிஷியேட்டிவ். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கில் இந்தியா, மேக் இன் இந்தியா என்ற ஒரு ரெண்டு முக்கியமான முக்கியமான திட்டங்களுக்கு இந்த லெதர் செக்டரை வந்து முக்கியமாக வந்து பெரும்பங்கு கொடுத்து நம்ம இதனோட வளர்ச்சிக்காக நிறைய பங்காற்றி வந்துட்டு இருக்கிறாங்க. அந்த வகையில் தொழில்துறை வந்து இப்போதைக்கு இப்போ உற்பத்தி பண்ணிட்டு இருக்கிற 80,000 crores இலக்கை வந்து அடுத்த 5 ஆண்டு காலத்தில் 2022 டபுள் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கிறாங்க. அண்டு இந்த துறையை பற்றி சொல்லணும்னா, இது லேபர் இன்டென்சிவ் செக்டர், லேபர்ஸ் வந்து நிறைய பேர் ஒர்க் பண்ணுறாங்க இந்த துறையில். கிட்டத்தட்ட 40 லட்சம் பேர் இப்போ வேலை செஞ்சுட்ருக்குறாங்க ஆஸ் ஆஃப் நவ். இட் வாஸ் அபவுட் டு டேக் இட் டு நெக்ஸ்ட் டபுள், ஆல்மோஸ்ட் இட் இஸ் 65 லட்சம், இட் இஸ் எக்ஸ்பெக்டட். ஸோ மீன்ஸ் வி நீட் ட்ரெயின் மேன் பவர் ஃபார் தி செக்டர். தெர் வில் பி லாட் ஆஃப் எக்ஸ்பென்ஷன்ஸ், மெனி இண்டஸ்ட்ரீஸ் அதிகமான மேன் பவர்ஸ் வந்து இந்த துறைக்கு வந்து தேவைப்படுறாங்க. ஆஸ் ஆஃப் நவ் இப்போ 40 லட்சம் பேர் வேலை செஞ்சுட்ருக்காங்க இந்த துறையில். நம்ம தொடர்ந்து பேசுவோம் சார். அதுக்கு முன்னாடி நேயர்கள், நம்ம பொதிகை நேயர்கள் லைவ் ஷோ பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த நேரலை நிகழ்ச்சிக்கு நீங்க எங்க கூட பேசணும், சார் கூட நீங்க டவுட்ஸ் எல்லாம் கேட்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கால் பண்ண வேண்டிய நம்பர், சென்னை நேயர்கள் நீங்க கால் பண்ண வேண்டியது 6462-8270. வெளியூர் நேயர்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 0441-7077. கைபேசி எண்கள் 9444-901-0011. இன்னொரு நம்பர் இருக்குங்க, 9444-901-0021. வெளிநாட்டு நேயர்கள் 0091-44-25
3970100. ஸோ நேர்கள் இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட கேள்விகள், உங்கள் வீட்டில் வந்து நிறைய பேர் வந்து இன்னும் வேலைக்கு போகலை, என் குழந்தை வந்து 8வது ஃபெயில் ஆகிட்டாங்க, ஆனால் வந்து இன்னும் நிறைய படிப்புகள் படிக்கணும், அவங்களுக்குன்னு ஒரு சுயத்தொழில் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆண்டர்பிரினர்ஷிப் இல்லை வேலைக்கு போகணுங்கிற ஆர்வம் இருக்கவங்க இம்மிடியட்டாக இந்த லைவ் ஷோக்கு கால் பண்ணலாம். ஏன்னா இது உங்களுக்கான நேரம். ஏன்னா இந்த நேரத்தில் இன்னைக்கு வந்து முழுக்க முழுக்க நம்ம மத்திய அரசாங்கம் கொடுத்துட்டுருக்க, இந்தியா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கொடுத்துட்ருக்கக்கூடிய மத்திய காலணி பயிற்சி நிறுவனம். ஸோ நம்ம என்ன மாதிரியான ஒரு பிராண்டட் ஷூஸ் போறோம் அப்படிங்கறத பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம், இதுக்கான நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு பேசிட்டு இருக்கோம். ஜோசப் சார், இப்போ இந்த இதுக்கான ஆட்கள் தேவை வந்து இன்னும் நிறைய இருக்கு. ஸோ இப்போ இதுக்கான என்னென்ன கோர்சஸ் வந்து நம்ம கிட்ட இருக்கு இந்த பயிற்சிகள் படிக்கிறதுக்கு? அதாவது சார் சொன்னபடி இந்த மத்திய காலனி பயிற்சி நிலையம் என்றது, இது வந்து மிகவும் பழமையான ஒரு நிறுவனம். 1957 தொடங்கப்பட்டு 1993 இது புனரமைக்கப்பட்டு விரிவாக்கம் செய்யப்பட்டு ஒரு சிறந்த சேவையை செஞ்சிட்ருக்கோம். ஃபுட்வேர் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ்க்கு மெயினாக பார்த்தீங்கன்னாக்கா, வி ஆர் கேட்ரிங் டு தேர் நீட்ஸ். எப்படின்னா, உள்ள கேம்பஸில் கிட்டத்தட்ட ரெகுலர் அண்ட் ஷார்ட் டேர்ம் கோர்சஸ் மட்டும் இல்லை, வெளியில் ஃபுட்வேர் இண்டஸ்ட்ரீஸ்க்கு தேவையான ஆட்களை நாங்கள் தேர்ந்தெடுத்து, வேலையில்லா இளைஞர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு பயிற்சி கொடுத்து, அவர்களுக்கு சிறந்த பயிற்சி கொடுத்து அவர்களை அந்த நிறுவனத்தில் சேர்க்கறதுனால அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இது அது மட்டும் இல்ல, நம்ம தொடர்ந்து பேசுவோம் சார். நம்மளுக்கான காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம்மா, யார் பேசுறீங்க? ஹலோ ஹலோ, வணக்கம். வணக்கம் மேடம், என் பேர் ரேகா, சேலம்ல இருந்து கால் பண்றேன். சொல்லுங்க ரேகா, உங்களோட சந்தேகம் என்னவோ நீங்க கேட்கலாம். But probably any degree we said, but for one exclusive course, PGHD, Postgraduate Higher Diploma course, engineering preferable courses, and engineers we are preferring. It's a 1.5-year course. After completing 1.5-year course in CFTI, it will be sent to UK for 1.5 months. ஒரு ஆர்ட் ஃபேஷன் டிசைன் அந்த துறையில் ஒரு இன்டர்நேஷனல் எக்ஸ்போஷர் வேணுங்கிறதுக்காக வேண்டி சிறப்பாக தயாரிக்கப்பட்ட ஒரு சாண்ட்விச் கோர்ஸ் அது. இது வந்து அபோவ் மேனேஜரியல் லெவல். I would like to insert because there is vacuum in the footwear industries for such kind of job roles, profiles. From the background of engineers, with additional knowledge of footwear and management, they can be very much inserted as a top-level management in the footwear industry. Okay. So, as of now, Rekha has said that engineering already has been done. So, engineering has been done, she can take this course. Definitely. It's a high-end course. Only 15 seats are available for these courses. All the courses are starting by September 1st. September 1st la the courses vandu start avudunga Rekha. So neenga engineering mudichirukinga, neenga entrepreneurship avanum illa, neenga velinaatla work pananum appadina neenga definitely indha course edukalam because it is a highly wanted course. Innoru mukkiyamana vishayam andha PGHD course endradhu engineering students kagave mudichittu varavangalukku oru thani course, specialized course. Okay. அது முடிச்ச உடனே இந்த மாதிரி நல்ல வேலை வாய்ப்புக்கு ஒரு சான்சஸ் உண்டு. இருக்கு. ஓகே. சோ அது வந்து என்ன, லண்டன்ல இருந்து காலேஜ் சொல்லுங்க சார். லீசெஸ்டர் காலேஜ். லீசெஸ்டர் காலேஜ். ஓகே. இன்ஸ்டிடியூட் ஆஃப் லீசெஸ்டர் காலேஜ் அங்க. We are putting them for 1.5 months exclusively for art, fashion and design. ஓஹோ. Yes. For this 1.5 months total of accommodation, stay, everything will be taken care by the fees which we collected by. Yes. ஸோ அதை பற்றி பேர் தொடர்ந்து பேசுவோம் சார். தேங்க்யூ ரேகா லைனில் வந்ததுக்கு. அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம், யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். எங்கேருந்து பேசுறீங்கம்மா, உங்கள் பேர் சொல்லுங்க. நான் மதுரையிலேருந்து கவிதா பேசுகிறேன். நான் சொல்லுங்க கவிதா மேடம், யாருக்காக கேட்க போறீங்க? இப்போ வந்து என் பொண்ணு பிளஸ் டூ முடிச்சுட்டாங்க, ஆனால் ஏஜ் லிமிட்டட் வந்து நீங்கள் சொல்லலை, எல்லா வயசுலேருந்து நீங்கள் பண்ணலாம் சார். ஓகே. ஒரு 1 இயர்
சர்டிஃபிகேட் இன் ஃபுட்வேர் டெக்னாலஜி, அது வந்து ஒரு 1 இயர் 10th முடிச்சவங்களுக்கானது. 12th முடிச்சவங்களுக்கு இந்த அக்ரிடியேஷன் செய்யப்பட்ட டெக்ஸ்டைல் இன்ஸ்டியூட்லேருந்து லீசஸ்டர் காலேஜ்லேருந்து பண்ண ஒரு இன்டர்நேஷனல் டிப்ளமோ, 2 இயர் டிப்ளமோ 12th முடிச்சவங்களுக்கு. இது இட்ஸ் கவரிங் ஃப்ரம் A to Z ஆஃப் ஹோல் சிலபஸ் ஆஃப் ஃபுட்வேர் மேனுஃபேக்சரிங். அது +2 முடிச்சவங்களுக்கு. கிராஜுவேட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 இயர் போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் ஃபுட்வேர் டெக்னாலஜி இஸ் ஃபார் கிராஜுவேட்ஸ், செமி கிராஜுவேட்ஸ் அகைன். And for graduates can go for PGHD also. As I said, graduates can come, preferably you are taking engineering candidates. இது ஒரு 4 வகையானது. ப்ளஸ் அடிஷ்னலாக டிசைனுக்குனே ஃபுட்வேர் டிசைன் அண்ட் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட், இதுக்காக வந்து 12th முடித்தவங்க ஒரு 1 இயர் கோர்ஸ் அது. இந்த கேன் கம் அண்ட் ஹேவ் அ டிசைன் நாலேஜ் ஆன் ஃபுட்வேர், பிகாஸ் ஃபுட்வேர் மேக்கிங் இஸ் ஒன் டிஃப்ரெண்ட் கான்செப்ட் அண்ட் ஃபுட்வேர் டிசைனிங் இஸ் ஒன் கான்செப்ட். ஸோ எக்ஸ்க்ளூசிவ் ஃபுட்வேர் டிசைனை பற்றி பிரத்யேகமாக நம்ம ஒரு வடிவமைக்கப்பட்ட ஒரு சிலபஸில் ஒரு 1 இயர் ஃபுட்வேர் டிசைன் அண்ட் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் சொல்லி 12th படித்தவங்களுக்கு நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, 12th முடித்தவங்களுக்கு 1 இயர் கோர்ஸ் இருக்கு இல்லைங்களா? 1 இயர் கூட இருக்காங்க சார், தொடர்ந்து பேசுவோம். வணக்கம், யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? பவானி, தயவு செஞ்சு உங்க டிவி வால்யூம் மியூட் பண்ணிடுங்க, நீங்க மட்டும் உங்க கேள்வி என்னவோ கேளுங்க. From the different companies, from a medium level, large scale companies, we are getting survey from each and every company every moment, because we are doing lot of services through which we are getting information. அவங்களை எல்லாமே கேம்பஸ் இன்டர்வியூ மூலியமாகவே அவங்கள படித்து முடித்தவொடனே அத்தனை பேருக்கும் வேலை, சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கிற அத்தனை பேருக்கும் வேலை இருக்குது கையில். டிஃப்ரெண்ட் லெவலில், மேபி தே ஆர் கமிங் ஃப்ரம் 10th லெவல் பேக்ரவுண்ட் ஃபார் 1 இயர், ஆன் த பேசிஸ் ஆஃப் த பர்ஃபார்மன்ஸ் இந்த வில் பி புட் அப் இன் த ஜாப் ரோல் இன் த இண்டஸ்ட்ரி. இஃப் சம்படி ஃப்ரம் கிராஜுவேட், they complete for 1.5 years with us, and they will be on the managerial side, at the supervisory cadre and mercantile cadre, designer cadre, and vaga vaga ana job role namu placement kuduttirukom. Long term illama short term courses vandha oru maadha rendu maadha kalangalla sponsor pandra tamil nadu thiran mempattu kalagathu mulima panninalum CLRI mulima pannalum pradhan mandiri kaushal vikas yojana thittathu mulam pandra pannumbodhu andha oru maadha kaalam nama training kudukumbodhu adha kuduthu mudichu kaiyoda oru சொல்லுங்க. சொல்லுங்க. அதாவது இந்த ஃபஸ்ட்டு டிப்ளமோ இன் ஃபுட்வேர் மேனுஃபேக்சரிங், அது மட்டும் இந்த 12th ஸ்டாண்டர்ட் படித்தவங்களுக்கு 17 to 25 இயர்ஸ், அதுதான் ஏஜ் லிமிட்டு 17 to 25 இயர்ஸ். ஓகே, மீதி இருக்கிற இந்த லாங் டேர்ம் கோர்சஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 18 to 35 இயர்ஸ். அதில் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர் இருக்குது. 10th ஸ்டாண்டர்ட் படித்தவங்க, 12th ஸ்டாண்டர்ட் படித்தவங்க, கிராஜுவேஷன் முடித்தவங்க. இந்த ஃபஸ்ட்டு ரெண்டு கோர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா அது PGHD கோர்ஸு, வி ஆர் கிவிங் ப்ரிஃபரன்ஸ் டு தி இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ். ஏன்னா இது ஒரு ஸ்பெஷலைஸ்டு கோர்ஸு, அதனால் லீசர் காலேஜோட நாங்கள் அஃபிலியேட் பண்ணியிருக்கிறதுனால அவங்க சர்டிஃபிகேட் கொடுக்கறதுனால 6 வீக்ஸ் நாங்கள் அங்கே லண்டனுக்கு அவங்கள அமைச்சு படிக்க வைக்கிறதுனால வி ஆர் கிவிங் தே வில் கெட் மோர் எக்ஸ்போஷர். அதனால் இந்த ரெண்டு கோர்ஸ் வந்து கிராஜுவேஷன் முடித்த பிறகு இருக்குது. இதில் டிஃப்ரெண்ட் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு இதுலேயே பார்க்கலாம், நீங்கள் மானிட்டரில் பார்க்கலாம் கொஞ்ச நேரத்தில். அதாவது 8 லாங் டேர்ம் கோர்சஸ், அது இல்லாமல் இன்னொரு 8 ஷார்ட் டேர்ம் கோர்சஸ். ஷார்ட் டேர்ம் கோர்சஸ் இஸ் ஃபிளெக்சிபிள் டைமிங்ஸ்.
ஃப்ளெக்சிபிள் டைமிங்னா மார்னிங் ஒரு 3 hours, ஆஃப்டர்நூன் 3 hours, அவங்க கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஈவன் பியாண்ட் ஆஃபீஸ் அவர்ஸ், ஈவன் ஆஃப்டர் 6 o'clock ஒரு கோர்ஸ் ஒன்று இது பண்ணுறோம். இதெல்லாம் ஷார்ட் டேர்ம் கோர்ஸ், அதில் 8th முடித்தவங்க கூட கண்டிப்பாக வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி பண்ணலாம். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் சிஎஃப்டிஐ பற்றி நான் சொல்லணும்னா, இது இந்த இந்தியாவிலேயே 18 நிறுவனம் உண்டு, 18 பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங், நம்ம கவர்மெண்ட் கிடையாது. அதில் இது 3rd இன்ஸ்டியூட், ஒரு ISO தர சான்றிதழ் பெற்ற ஒரு நிறுவனம். இது ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் எங்களை பொறுத்த வரைக்கும். இப்போ ரீசெண்டாக அந்த ISO சர்டிஃபிகேட் கிடச்சிருக்கு. அதனால் நாங்கள் ட்ரெயின் பண்ணி கொடுக்குற கேண்டிடேட்ஸ்க்கு மார்க்கெட்டில் நல்ல டிமாண்ட். கம்பெனிஸ் வந்து எங்களை வந்து எங்களை நீங்கள் சிஎஃப்டிஐ ட்ரெயின் பண்ணால் கண்டிப்பாக ஒரு நல்ல கேண்டிடேட்டாக இருப்பாங்க, தரம் வாய்ந்த ஒரு ட்ரெயினிங் கொடுக்கறதுனால இந்த மாதிரி ஒரு டிமாண்ட் இருக்கு. அதனால தான் நாங்கள் இந்த 100% பிளேஸ்மெண்ட்டை எங்களால் கடைப்பிடிக்க முடியும். தொடர்ந்து பேசுவோம் சார், அதுக்கு முன்னாடி காலர் லைனில் இருக்காங்க. ஹலோ வணக்கம் மேடம், வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க, எங்கிருந்து பேசுறீங்க, உங்க பேர்? ஹலோ ஹலோ, யார் பேசுறீங்க? நாராயணன், ஊட்டில இருந்து பேசுறீங்க. உங்க ஓகே, உங்க கேள்வி என்னன்னு கேட்கலாம். உங்க வாய்ஸ் வந்து பிரேக் ஆகுதுங்க, பிரேக் ஆகாம பேசலாமா? இருக்கு. மெயினாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த டியூஷன் ஃபீ பொறுத்த வரைக்கும் ஷெட்யூல் காஸ்ட் கேண்டிடேட்ஸ்க்கு, ஷெட்யூல் காஸ்ட் ஷெட்யூல் ட்ரைப் கேண்டிடேட்ஸ்க்கு இது ஃபுல்லி எக்ஸம்டட். ஆமாம், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய ரூல்ஸ் படி. ஓகே, அதாவது நாங்கள் வந்து பிளேஸ்மெண்ட் கொடுக்கறது 100% இருக்கிறதுனால நிறைய டிமாண்ட் இருக்குது, நிறைய கோர்சஸ்ஸு இது மாதிரி. இதில் ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட் சர்வ் பேசிஸ், அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இதில் யாரும் வந்து மார்க் கட் ஆஃப் மார்க்கோ அந்த மாதிரி எதுவும் நாங்கள் டிட்டர்மின் பண்ணல, எல்லாருக்கும் ஒரு சான்ஸ் கொடுக்கணுமா. ஏன்னா இது யாருக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி இருக்கோ அவங்கள என்கரேஜ் பண்ணணுன்ற ஒரு நோக்கத்தில் இந்த மாதிரி ஒரு இது பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட் பேசிஸில் இப்போ 60 சீட்டுனாக்கா 61 ஆள் வந்தாலும் எங்களால் என்டர்டெயின் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன். அதனால் ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட் பேசிஸில் நாங்கள் வந்து இது கொடுத்துட்ருக்கோம், அட்மிஷன்ஸ் கொடுத்துட்ருக்கோம். அட்மிஷன் இப்போ ஸ்டார்ட் ஆகி போயிட்டுருக்கு. செப்டம்பர் 1st வீக்கில் நாங்கள் எல்லா கோர்சஸுமே ஸ்டார்ட் பண்ணலாங்க. அப்படிங்கிறது எல்லாத்தோட ஒரு விருப்பமும் கூட, ஆர்வமும் கூட, ஆசையும் கூட. சோ அதுக்கான பயிற்சிகள் உங்களுக்காக வந்து சிஎஃப்டிஐல இருந்து கொடுத்துட்டு இருக்காங்க. கோர்ஸ் ஃபீஸ் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. கோர்சஸ் என்னென்ன மாதிரியான லாங் டேர்ம் கோர்சஸ் இருக்கு, ஷார்ட் டேர்ம் கோர்சஸ் இருக்காங்க. சோ உங்களோட கேள்வி நீங்க கேட்கலாம். அட்மிஷன்ஸ் வந்து போயிட்டு இருக்கு, செப்டம்பர் 1st வரைக்கும் தான் உங்களுக்கு இருக்கு. சோ டோன்ட் மிஸ் திஸ் opportunity. சார், இப்போ இந்த லாங் டேர்ம் கோர்ஸ்ல வந்து நம்ம பேச போறோம் பாத்தீங்கன்னா, லீஸ்டர் காலேஜோட ஒரு அக்ரிடேஷன் இருக்கு அப்படின்னு பேசியிருந்தோம். ஸோ அந்த கோர்ஸில் வந்து லாஸ்ட் ஒரு 4 weeks ஒரு 6 months நம்ம அங்கேயே தங்கி படிக்கிற மாதிரி இருக்கு, அதை சொன்னோம். அதை பற்றி கொஞ்சம் கிளியராக சொல்லலாமா சார்? ரெண்டு வகையான கோர்ஸ் பற்றி சொல்லியிருந்தோம் நம்ம. அது மாதிரி ரெண்டு கோர்ஸ் வந்து அக்ரிடேட்டட் வித் லீஸ்டர் காலேஜ் ஆஃப் ஃபுட்வேர். ஒன்று வந்து 12th முடிச்சுட்டு 2 years பண்ணுற இன்டர்நேஷனல் டிப்ளமோ, இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த 1.5 இயர் போஸ்ட் கிராஜுவேட் ஹையர் டிப்ளமோ ஃபார் கிராஜுவேட்ஸ். இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் டிப்ளமோ, பிகாஸ் டிப்ளமோ எல்லாமே சிலபஸ் மாட்ரேஷன். மாட்ரேஷன் பார்த்தீங்கன்னா 6 months ஒரு முறை இங்கிலாந்துலேருந்து மாட்ரேட்டர் ஒருத்தர் வந்து எவ்ரி ஸ்டூடெண்ட் ஹி மாட்ரேட் எவாலுவேட் எக்ஸாமின் தென் புட் த மார்க்ஸ். ஈவன் சர்டிஃபிகேட் ஆல்சோ கம் ஃப்ரம் த லீஸ்டர் காலேஜ். யா ஒன்லி ரிவ்யூவிங் டூயிங் ஜாப் ஆன் த பேசிஸ் ஆஃப் த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அதர் கோர்சஸ் விச் வி ஆர் கண்டக்டிங் from CFTA and we are giving the issuing the certificate. Okay, so in our caller line irukanga. Hello vanakkam, yaar pesringa? Vanakkam madam. Vanakkam, dharama pesra. Tanjavur la nu yaar pesringa? Kala pesringa. Yen paiyan kaana solunga. பையன் காசு கேக்குறேன்,
அவனுக்கு பாலி போய் படிக்கணும்னு ஆசை மேடம். ஓகே. Okay, done. Thank you so much, Kalamadam. I will send the TV. Okay, done. Thank you so much, Kalamadam. I will send the TV. Okay, done. Thank you so much, Kalamadam. I will send the TV. Okay, done. Thank you so much, Kalamadam. I will send the TV. Okay, done. Thank you so much, Kalamadam. I will send the TV. Okay, done. Thank you so much, Kalamadam. I will send the TV. Okay, done. Thank you so much, Kalamadam. I will send the TV. Okay, done. Thank you so much, Kalamadam. I will send the TV. Okay, done. Thank you so much, Kalamadam. I will send the TV. Okay, done. Thank you so much, Kalamadam. I will send the TV. Okay, done. Thank you so much, Kalamadam. I will send the TV. Okay, done. Thank you so much, Kalamadam. I will send the TV. Okay, done. Thank you so much, Kalamadam. I will send the TV. Okay, done. Thank you so much, Kalamadam. I will send the TV.
கோர்சஸ். ஓகே, வெப்சைட் வந்து இப்போ உங்களுக்கு டிஸ்ப்ளேல இருக்கு. மேலும் விவரங்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா வெப்சைட் இருக்கு, போன் நம்பர் இருக்கு, இமெயில் ஐடி இருக்குங்க. சோ இதுல போயிட்டு நீங்க வந்து ஆன்லைன்ல அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிட்டு நீங்க ஃபில் பண்ணி நீங்க சென்ட் பண்ணலாம். சோ தேவையான விளக்கங்கள் நீங்க வேணா கூட நம்பர்ஸ்க்கு நீங்க கால் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு மொபைல் நம்பர்ஸ் கூட இருக்கு, நீங்க அந்த நம்பர்ஸ் கூட நீங்க கால் பண்ணி டீடைல்ஸ் கேட்கலாம். நீங்க கால் பண்ணி டீடைல்ஸ் தெளிவா கேட்கணும் அப்படின்னா நீங்க கால் பண்ணுங்க 9677943633 அப்படிங்கிற நம்பர் இருக்கு, ஸ்க்ரோல்ல போகும். அப்படி இல்லனா 9677943733 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்க கால் பண்ணி உங்களோட கேள்விகளை இன்னும் தெளிவாக நீங்க கேட்டு இமீடியட்டா உங்க குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு ஃபியூச்சரை நீங்க கொடுக்கலாம். சோ ஒரு வெரி ஷாக்கிங் நியூஸ், அதாவது 8th ஸ்டாண்டர்ட் ஃபெயில் ஆனவங்க கூட இந்த கோர்ஸ் எடுத்து படிக்கலாம் அப்படின்னு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கு இல்லைங்களா? அது அவங்க என்ன மாதிரி கோர்ஸ் படிக்கலாம்? நார்மலாக பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் இந்த என்எஸ்டிசி நேஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புது மினிஸ்ட்ரி, இப்போ மினிஸ்ட்ரி ஆஃப் எம்எஸ்டின்னு சொல்லிடுவாங்க, ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் என்டர்பிரினர்ஷிப். அது மூலிமா இப்போ வந்து ஒரு கான்செப்ட் தேவ் கிரியேட்டட், என்னென்னா நேஷனல் ஸ்கில் குவாலிஃபிகேஷன் ஃப்ரேம் ஒர்க். இப்போ ஸ்கில்னும் போது வந்து நம்ம படிப்புங்கிறத காட்டிலும் ஸ்கில்லுங்கிறது திறனுங்கிறது வேறு. இப்போ வந்து 8வது 5வது படித்திருந்தாலே, 5வது படித்திருந்தாலே போதும், ஒரு சிலருக்கு அவங்களுக்கு ஒரு சில திறன் அவங்க அதை வளர்த்துக்கிட்டாங்க, அதுக்கான ஜாப் இல்லை. இப்போவே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நிறைய இப்போ கம்பெனிஸில் பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஸ்கில் ரொம்ப அவங்க எக்ஸலண்ட்டாக பண்ணிகிட்ருப்பாங்க, பட் அதுக்கான ரெக்கக்னேஷன் இருக்காது. அதை ரெக்கக்னேஷன் பண்ணுற வகையில் இது என்எஸ்கியோ ஃப்ரேம் ஒர்க்குன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாண்டர்ட், ஒரு ஒரு ஸ்கில்லுக்குமான ஒரு ஸ்டாண்டர்ட், ஒரு லெவல், அதை பேஸ் பண்ணி ஒரு மேட்ரிக்ஸ் ரெடி பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தொடர்ந்து பேசுவோம் சார். நம்மளுடைய காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம், யார் பேசுகிறீங்க? வணக்கம், பேசுங்க. தேங்க்யூ மேடம், நீங்க சொல்லுங்க. இப்ப வந்து இன்னொரு பையனையும் அங்க வந்து ஜாயின் பண்றதுக்காக நாங்க பண்ணிருக்கிறோம். அப்ப வந்து இப்ப 12th முடிச்சுட்டு நம்ம 2 இயர்ஸ் கோர்ஸ் வந்து சொல்லிருக்கீங்க, ஐசி காலேஜ்ல வந்து ட்ரைனிங் நடத்துவோம் அப்படின்னு. ஆமா சார், அந்த கோர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஏஜ் லிமிட்டட் எவ்வளவு, பின்ன வந்து இப்போ எஸ்சியா இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃபீஸ் லிமிடேஷன், அதை பத்தி எனக்கு +2 முடிச்சவங்க வந்து 2 இயர் இன்டர்நேஷனல் டிப்ளமோ நம்ம இன்ஸ்டியூட்லேயே பண்ண வேண்டியது. இந்த டிகிரி நம்ம டிசிஸ்ட் காலேஜ் போய் படிக்கணும்னா அவங்க வந்து டிகிரி முடிச்சுக்கணும், டிகிரி முடிச்சிருக்கணும். டிகிரி முடிச்சவங்க மட்டும்தான் இங்கே 1.5 இயர்ஸ் நம்ம சேஃப்டியில் பண்ணிட்டு அங்கே லீசிஸ்ட் காலேஜ் போய் 1.5 இயர்ஸ் படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு கிராஜுவேட் இஸ் மஸ்ட், ப்ரிஃபரபிள் வி ஆர் டேக்கிங் இன்ஜினியர்ஸ். இன்ஜினியர்ஸ் இந்த பிஜிஹெச்டிக்கான கோர்ஸ் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 465,000. இந்த 465,000ங்கிறது நம்ம யூகே போயிட்டு வர ட்ராவல் ஃபீ, அங்கே ஸ்டே பண்ணுற அகாமடேஷன் ஃபீ, ஃபுட், எவ்ரி திங் இஸ் இன்க்ளூடட். அதனால் வந்து 465,000. இதில் SC ST பீப்புள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு 210,000 இஸ் எக்ஸம்ப்டட். எக்ஸாம் டியூஷன் ஃபீஸ் 210,000, தட் இஸ் எக்ஸம்ப்டட் ஃபார் SC ST பீப்புள். பட் இந்த கோர்ஸ் டேர்ம் எவ்வளோ சார்? 1.5 இயர்ஸ். 1.5 இயர்ஸ் ப்ளஸ் 45 டேஸ். ஓகே சார், நீ ஒரு ப்ரீவியஸ் காலருக்கு நன்றி. அவங்க வந்து தேங்க்ஸ் வேறு சொல்லியிருந்தாங்க, அவங்க பிளேஸ்மெண்ட் ஆகிருக்கு, ரொம்ப சந்தோஷப்பட்டாங்கன்னு. இன்னொரு விஷயம் கூட ரீசெண்ட் ஆர்டிக்கலில் படித்த விஷயம், அதுக்கு முன்னாடி நம்ம காலர் லைனில் இருக்காங்க, தொடர்ந்து பேசுவோம். வணக்கம், நேரே யார் பேசுகிறீங்க? ஹலோ, லக்ஷ்மி. லக்ஷ்மி மேடம், வேலூர்லேருந்து பேசுகிறீங்க, உங்கள் கேள்வி என்னவோ நீங்கள் கேட்கலாம். ஹலோ, குட் மார்னிங் மேடம். இப்போ PFTI பற்றி டீட்டெயில் சொல்லிட்டு இருந்தீங்களா மேடம்? ஆமாங்க மேடம். இப்போ வந்து தாராளமா கண்டிப்பா நாங்க சொல்றோம்.
அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எல்லாருமே ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பத்தி குறிப்பிட்டு கேட்கறதுனால படிக்கணும்னு ஆர்வம் இருக்கு. அந்த பிளஸ் டூ முடிச்சுட்டு அந்த ரெண்டு வருஷம் படிக்கிற அந்த டூ இயர் இன்டர்நேஷனல் டிப்ளமோ கோர்ஸ்க்கு வந்து விஆர் சார்ஜிங் 167,000. இட்ஸ் இன்க்ளூட்ஸ் ஆல் இந்த டியூஷன் ஃபீஸ் ரா மெட்டீரியல் காஷன் மணி, இட் இன்க்ளூட்ஸ் காஷன் மணி டெபாசிட் ஆல்சோ விச் வில் பி ரிட்டர்னிங் பேக் ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் த கோர்ஸ். மாடரேஷன் ஃபீஸ், யூனிஃபார்ம் ஃபீஸ், ரா ஸ்டடி மெட்டீரியல், எவ்ரி திங் இன்க்ளூடட் 167,000 ஃபார் டூ இயர்ஸ். Then this PGHD, as I said, 465,000 already. For PGDFT, that graduate for 1 year, 1.5 years, that is 153,000 for the whole year, which includes all fees. They need not to pay any single penny after that. Okay. Certificate course in footwear manufacturing technology for 10th, we are charging 80,000 rupees. Because the monitor la vanda the details ellame potukodum, or they can check in, log on to www.safetychennai.in, or they can call the two numbers. We have a separate admission cell. They can guide and or counsel them also. Okay. So, avanga ketanga edavadhu bank loan facilities irukka avail panna mudiyuma nu ketanga. Yeah, we have a facility with the SBI. We talk with the chief manager and we have got the letter. If somebody wants to go for loan, they can avail it by having our offer letter. Okay. So with our letter they can take loan from SBI. Yes. Okay. So SBI lene loan offers um irukku, fee structure sollirukanga, nariya vishayangal nama pesitt irukkom. Thodarndhu oru idaivelai povom, a short break. Central Footwear Training Institute, dun-dun-dun. Central Footwear Training Institute, CFTI. Padikkalam, CFTI. Asatalam, anaivarayum, asatalam, CFTI. பள்ளி கல்லூரி பாடத்துல நீ கம்மியாக மதிப்பெண் எடுத்தாலும் சிஎஃப்டிஐயில் சேர்ந்து படிச்சா ஆகிடுவ நீ தரமசாலிதா. உலகத்தர தொழில்நுட்பத்தில் உலகம் வியக்க நாமும் படிக்கலாம். படித்தவுடன் வேலை வாய்ப்பை எளிதில் கிடைக்கவே சேர்ந்து படிக்கலாம். படிக்கலாம் படிக்கலாம் சிஎஃப்டிஐ. விருப்பம் இருந்தால் போதுமே, வாழ்க்கை சிறப்பாய் மாறுமே. முந்தையவர்களுக்கே முன்னுரிமை. அணுகுங்கள். வெல்கம் பேக் டு தி ஷோ நேயர்களே. இது வந்து சிஎஃப்டிஐ, அதாவது மத்திய காலனி பயிற்சி நிறுவனம். ஸோ ஒரு வித்தியாசமான ஒரு துறை மற்றும் எல்லாமே இன்னைக்கு வந்து எல்லாரும் பிராண்டட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நோக்கி போகும்போது, ஒரு ஆண்டர்பிரினர்ஸா இருந்தாலும் சரி, வேலை வாய்ப்புகள் இல்லாத இளைஞர்களா இருந்தாலும் ஓகே, இல்ல 8th ஸ்டாண்டர்ட் ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னு வருத்தப்படாதவங்க இருந்தாலும் ஓகே, உங்க எல்லாருக்காகவும் ஒரு அழகான ஆப்பர்ச்சுனிட்டி தான் உங்களுக்காக கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூட்டிலைஸ் பண்ணுங்க. அதை பத்தின இன்னும் நிறைய தெளிவான கேள்விகள் நம்ம கேட்க போறோம், தெரிஞ்சுக்க போறோம். சோ பேக் டு நம்ம பிரபாகர் சார். சார், இந்த கோர்ஸ் படிக்கிறப்போ இந்த லண்டன் அப்படின்னு சொல்ற அந்த விஷயங்கள் வந்து ரொம்ப இம்ப்ரெசிவாவும் இருக்கு. சோ வேலை வாய்ப்புகள் சொல்ல போனா 100% ஜாப் பிளேஸ்மெண்ட் கொடுக்கறது ரொம்ப இம்ப்ரெசிவா இருக்கு. ஏன்னா ஒரு சென்ட்ரல் கவர்மெண்டோட கோர்ஸ் நம்ம எடுத்து படிக்கிறோம், அதுல வந்து நம்மளுக்கு ஒரு ISO சர்டிபிகேட்டோட நல்ல ஒரு விஷயங்கள் நம்மளுக்கு கிடைக்குது. சோ இதுல வந்து ஒரு குறிப்பா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், மக்களுக்கும் தெரிஞ்சுக்கணுங்கிறக்காங்க. இந்த திறன் மேம்பாடு அப்படிங்கறதுல வந்து வேலை இல்லாத இளைஞர்களுக்கு கூட நீங்க ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கும் வந்து இது கோர்ஸ் சொல்லி அவங்களுக்கு மேல கொடுத்துருக்கீங்க. கண்டிப்பா இதுல மத்திய காலனி பயிற்சி நிலையத்துல இது பல சிறப்பு அம்சங்கள் கொண்ட ஒரு நிறுவனம். நான் ஏற்கனவே சொன்னபடி இதுல என்னன்னா உள்ள கேம்பஸ்க்குள்ள நடக்கிற இந்த லாங் டேர்ம் பார்ட் டைம் கோர்சஸ் தவிர வேலை இல்லா இளைஞர்கள் பட்டதாரிகளா இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஃபார் கைண்ட் இன்ஃபர்மேஷன், 18ல இருந்து 30க்குள்ள இருக்கிற இளைஞர்களை நாங்கள் ஃபீல்டில் ஆஃபீஸர்ஸ் வச்சுருக்கோம். அதாவது இந்த ஃபுட்வே
அவங்களுக்கு பயிற்சி கொடுத்து, வேலையில்லா இளைஞர்களுக்கு பயிற்சி கொடுத்து அவங்களுக்கு வேலை வாய்ப்பும் கொடுக்குறோம். அதாவது வெறும் சில நிறுவனங்கள் பயிற்சி மட்டும் கொடுத்துட்டு விட்டுறாங்க, அந்த மாதிரி இல்லாமல் நாங்கள் விஆர் வெரி பர்டிகுலர், பயிற்சி முடிக்கிறதோட அது முடிஞ்சு போகக்கூடாது, அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தா தான் முழுமையாக 100% அவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குன்ற ஒரு நோக்கத்தினால வேலை வாய்ப்பு கொடுக்குறோம். இப்போ 2015-16 பார்த்தீங்கன்னா 5166 பேருக்கு இது பிரதான் மந்திரி கௌஷல் விகாஸ் யோஜனா அப்படின்ற அந்த ஒரு ஸ்கீமில் 5166 பேருக்கு நாங்கள் ட்ரைனிங் கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லை, அதே 15-16, 16-17 2300 பேருக்கு தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் திறன் மேம்பாட்டு கழகம் அவங்க மூலமா ஸ்பான்சர் பண்ண ஸ்கீம் 2300 இளைஞர்களுக்கு நாங்கள் வந்து ட்ரைனிங் கொடுத்து கிட்டத்தட்ட 2000 பேருக்கு வேலை வாங்கி கொடுத்துருக்கோம்.
அது வந்து தட் ஹஸ் கிரியேட்டட் எ ரெக்கார்ட். 95.1% ஒரு பிளேஸ்மெண்ட் கொடுத்தது எந்த ஒரு நிறுவனமும் கொடுக்காத ஒரு நாங்கள் ஒரு ஒரு சாதி சாதனை பண்ண உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க சொல்லுங்க. நான் லால்குடியில இருந்து கலைச்செல்வி பேசுறேன். பையனுக்காக நான் கேக்குறேன். ஓகே. பையன் வந்து 10th முடிச்சுட்டு வெல்டர் முடிச்சுட்டு ஒன்னும் ஜாப் ஒன்னும் சரியான படியே அவங்க இல்ல. அதான் சரி இந்த கோர்ஸ்ல வந்து என்ன பண்ணனா அவனுக்கு சரியான ஒரு ஜாப் கிடைக்கும் மேடம். ஓகே. என்ன கோர்ஸ் படிச்சிருக்காங்கிறது தெரியல, பட் எனிஹோ நீங்க வந்து 8th ஸ்டாண்டர்ட் ஃபெயில் ஆனவங்கல இருந்து டில் அப் டு 35 ஏஜ் வரைக்கும் இருக்கிறவங்க யாருனாலும் இந்த கோர்ஸ்ல வந்து எடுத்து படிக்கலாம் அப்படிங்கற ஒரு இன்ஃபர்மேஷன். லாங் டம் கோர்சஸ் 10th பாஸ். ஷார்ட் டம் கோர்சஸ் நம்ம ஷார்ட் 1 மந்த் 2 மந்த் 3 மந்த்ஸ் கோர்சஸ் இருக்கு, அதுக்கு வந்து 8th பாஸ் வந்தாலே போதுமானது. அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். பிளேஸ்மெண்ட் ஃபார் ஆல் த லாங் டேர்ம் கோர்சஸ் ஆர் கிவிங் ஐ ஆம் அஷூரிங் 100% பிளேஸ்மெண்ட். பிகாஸ் அந்த கான்செப்ட் ஆஃப் அந்த ஷார்ட் டேர்ம் கோர்ஸ் எப்படி இவ்வளோ பிளேஸ்மெண்ட் கொடுக்குறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் என்னன்னா, நம்ம பல வகையான சர்வீசஸ் பண்ணிட்டுருக்கோம். நம்ம சேஃப்டி மூலமாக பிரதானம் ட்ரைனிங், ரெண்டாவது வந்து காமன் ஃபெசிலிட்டி சர்வீசஸ். இப்போ ஒரு சில மிஷின்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும், 70 lakhs 80 lakhs கொண்ட மிஷின். ஒரு டைலஸ் கட்டிங் மிஷின், டை இல்லாமல் கட் பண்ணுறது. நம்ம ஷூ கேட் மூலயமா வரையப்பட்ட அந்த டிசைனை வந்து நம்ம நேரடியாக அந்த டைலஸ் கட்டிங் மிஷினுக்கு கொடுத்து நம்ம கட் பண்ணக்கூடிய ஒரு அட்வான்ஸ் ட்ரெயின் மிஷின். பியூ போரிங் மிஷின், பாட்டம் போர்ஷன் செய்யக்கூடிய பியூ சோல்ஸ், யூனிட் சோல்ஸ் பண்ணுறது. இந்த மாதிரி ஹை எண்ட் மிஷின்ஸ்லாம் ரொம்ப விலை உயர்ந்தது. சாதாரணமாக ஒரு சிறு குறு மற்றும் சாதாரண கம்பெனிஸ்லாம் வந்து அஃபோர்ட் பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்காக இந்த மிஷின்ஸ் எல்லாம் காமன் ஃபெசிலிட்டி சர்வீசஸ்ங்கிற முறையில் ட்ரெயினிங் போக மீதி இருக்கிற நேரத்தில் ஐடியல் டைமில் கிவிங் இட் ஃபார் காமன் ஃபெசிலிட்டி சர்வீசஸ் அண்டர் நாமினல் சார்ஜஸ் ஆன் அவர்லி பேசிஸ் கொடுத்துட்ருக்கோம். இது ரெண்டாவது. மூணாவது கன்சல்டன்சி சர்வீசஸ். ரொம்ப பழமையான நிறுவனம், 1950s இருக்குது. ஸோ வித் அவர் டெக்னிக்கல் எக்ஸ்பர்டைஸ் ஒரு எஸ்டாப்ளிஷ் பண்ணணும், ஒரு புது கம்பெனி எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட், ஒரு சப்போர்ட்டிங், ஒரு அசிஸ்டன்ஸ். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு காதிக்கு நம்ம வந்து அம்பத்தூரில் இப்போ நிறுவப்பட்ட அந்த காதிக்கு வந்து ஒரு டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸ் இன் பையிங் மிஷின்ஸ், டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறது. இது தோல் காலணி சார்ந்த விஷயங்களுக்கு நம்ம கன்சல்டன்சி சார்ஜஸ் கன்சல்டன்சி சர்வீசஸ் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம. இது மூன்றும் பிரதானமான சர்வீசஸ். இந்த சர்வீசஸும் பல வகையான சர்வீசஸும் பண்ணிகிட்டு இருக்கும்போது இண்டஸ்ட்ரிக்கு என்ன வேறு எந்த ஒரு சர்வீஸும் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு கூட நம்ம டச்சில் லிங்கில் இருந்துகிட்ருக்கிற ஒரு காரணத்தினால அவங்களோட தேவையை பூர்த்தி செய்கிற வகையில் உங்களுக்கு எந்த மாதிரி ஆட்கள் தேவைப்படுறாங்க. மிக சால்வ் ஜாப் ஓரியன்ட் ஒர்க் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கனைசேஷன்ஸ் இது எல்லாமே எங்களுக்கு இந்த தொழிலில் இந்த பர்டிகுலர் ஜாப் ரோல் எங்களுக்கு ஆட்கள் தேவைப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனை முன்கூட்டியே நாங்கள் கிடைக்கப்பட்டு அதை பேஸ் பண்ணி ஒரு ப்ரொப்போசல்ஸ் நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு நம்ம அனுப்பிச்சு அந்த பர்டிகுலர் ஆப்ரேட்டர் கோர்சஸுக்கு மொபைலைஸ் பண்ணி ட்ரைனிங் பண்ணி முடித்த உடனே அசஸ் பண்ணி நம்ம கொடுத்துடுறோம். அதோட வெற்றிக்கான சூத்திரம் பார்த்தீங்கன்னா முன்னமே நம்ம தேவையை உணர்ந்து அதை குறிப்பிடுத்து அந்த குறிப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம ட்ரைனிங் பண்ணி கொடுக்குறதுனால அந்த 95% பாசிபிள். ட்ரைனிங் முடிச்சிட்ட பிறகு நம்ம அதுக்கப்புறம் யாருக்கு என்ன தேவை அப்படின்னு கொடுக்குறத விட யாருக்கு என்ன தேவை அப்படிங்கிறத பார்த்து நம்ம ட்ரைனிங் கொடுத்துறதுனால அது பாசிபிலிட்டி. ரொம்ப நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன். நம்ம தொடர்ந்து பேசுவோம் சார். அதுக்கு முன்னாடி நம்மளுக்கான காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம், யார் பேசுறீங்க, எங்கிருந்து பேசுறீங்க? ஹலோ, வணக்கம், பேசுங்க, லைன்ல தான் இருக்கீங்க. சத்யா ஃப்ரம் ஆந்திரால இருந்து பேசுறாங்க. உங்க கேள்வி என்னன்னு கேக்கலாங்க சத்யா. என்ன படிச்சிருக்காரு? டிப்ளமோ இன் பாலிடெக்னிக் படிச்சிருக்காரு, ஆனா அரியர்ஸ் இருக்கு. அவர் வந்து இதுல சேர்க்கலாம்னா என்ன பண்ணனும் அப்படின்னு. மினிமம் எலிஜிபிலிட்டின்னு ஒரு ஒரு கோர்ஸ் வச்சிருக்கோம். டிப்ளமோ முடிச்சவங்களுக்கு போஸ்ட் டிப்ளமோ ஃபுட்வேர் டெக்னாலஜி ஒரு லாங் டேர்ம் கோர்ஸ் இருக்கு, அதுக்கு டிப்ளமோ முடிச்சிருக்கணும். டிப்ளமோ முடிக்கலன்னா அவருடைய அடுத்தப்பட்ட குறைந்த தொகுதியான பிளஸ் டூ முடிச்சிருக்காரு, அல்லது 10th முடிச்சிருக்காரு. அந்த 10th முடிச்சிருந்தாலும் 10th பேஸ் பண்ணி 1 இயர் சேஃப்டி, ஒன் இயர் சர்டிஃபிகேட் ஃபுட்வேர் டெக்னாலஜி சேர்ந்துக்கலாம். முடிச்சிருந்தாலும் டிப்ளமோ முடிச்சிருந்தாலும் போஸ்ட் டிப்ளமோ ஃபுட்வேர் டெக்னாலஜி ஃபார் 1 இயர் அது பண்ணிக்கலாம்.
Anyway, they can come to our institute. We can get our admissions will can counsel them. நீங்க கவுன்சிலிங் வந்து எடுத்துக்கலாம். நீங்க வந்து என்ன முடிச்சிருக்கீங்க அப்படின்னு சார் வந்து டீட்டெயிலா சொல்லியிருக்காங்க. நீங்க டிப்ளமா வந்து கம்ப்ளீட் பண்ணாத பட்சத்துல அதுக்கு குறைவான என்ன படிப்பு இருக்கோ, டுவெல்த் முடிச்சிருக்கீங்களா இல்ல டென்த் முடிச்சிருக்கீங்களா, அது பேஸ் பண்ணி உங்களுக்கு கோர்சஸ் வந்து அவைலபிலிட்டி இருக்கு, நீங்க எடுத்துக்கலாம். நீங்க கவுன்சிலிங்க்கு வரலாம். ஸோ நீங்க கவுன்சிலிங் வரணும் அப்படின்னா நம்ம கிண்டியில இருக்கக்கூடிய சென்டருக்கு நிறுவனம். We have two mobile numbers for admissions. They can call up the two mobile numbers to get to know about more. Okay. So, rendu mobile numbers irukkunga, and rendu mobile numbers ku neenga call pannalam. Mobile numbers enna appadina 9677943633 abdinga number ku neenga call pannalam. Abdi illana 9677943733 abdinga number ku neenga call pannalam. ஜிஎஸ்டி ரோட்ல கிண்டியில கத்திப்பாரா லொகேட் ஆயிருக்கு. கத்திப்பாரா ஃப்ளைஓவர் பக்கத்துலயே இருக்கு. இது வந்து ஜிஎஸ்டி ரோட், மெயின் ஜிஎஸ்டி ரோட்லயே இருக்கு. இது ஈஸி டு அப்ரோச், அதாவது இதுல இருந்து ஏர்போர்ட்ல இருந்து வந்தாலும் இல்ல ஸ்டேஷன்ல இருந்து வந்தாலும் அது பக்கத்துல இருக்கு. ஓகேங்க. ஸோ அதனால நிறைய விஷயங்கள் பேசணும் சார். வந்து பார்த்தீங்கன்னா ஆதி திராவிடர் அப்படிங்கிற ஒரு டாபிக் எடுத்திருந்தீங்க, அதை பற்றி நம்ம கொஞ்சம் டிஸ்கஸ். ஆமாம், அது ரொம்ப முக்கியமான விஷயம், சிறப்பு அம்சம்னு சொல்லலாம். அது வந்து தாட்கோ அப்படின்ற நிறுவனத்து மூலயமா இந்த ஆதி திராவிடர்களுக்காக நாங்கள் சில ப்ரோக்ராம் பண்ணிட்டுருக்கோம், ஆதி திராவிடர்களுக்காக. அதே மாதிரி தமிழ்நாடு ஸ்லம் கிளியரன்ஸ் போர்டில் இருக்கிற அந்த டெனமெண்ட்ஸில் இருக்கிற அந்த கேண்டிடேட்ஸ், நாங்கள் அன்எம்ப்ளாய்டு யூத்தை நாங்கள் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து, இந்த மாதிரி பல சிறப்பு அம்சங்கள் கொண்ட ஒரு நிறுவனம். அதாவது வேலை வாய்ப்பு தேடுறவங்களுக்கு இது ஒரு பொக்கிஷமான ஒரு நிறுவனம். அவங்களுக்கு இந்த மாதிரி ட்ரைனிங்கும் கொடுத்து அதுக்கு உண்டான ஒரு வேலை வாய்ப்பு கொடுக்கறதுனால நல்ல பல நிறுவனங்கள் சிஎஃப்டிஏல ட்ரெயினான அந்த ஒரு கேண்டிடேட்ஸை அவங்களுக்கு எடுத்துக்கிறதுக்கு ரொம்ப, ஏன்னா அவங்களுக்கு வந்து ப்ரொடக்ஷன் காஸ்ட் அதனால் அவங்க சேவ் பண்ணுறாங்க. ரெண்டாவது வேஸ்டேஜ்லாம் இல்லை, எல்லா வித ட்ரைனிங் வந்து ரொம்ப 100% தரம் வாய்ந்த ட்ரைனிங் கொடுக்கறதுனால அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. தி இண்டஸ்ட்ரிக்கு வி ஆர் கேட்டரிங் டு த நீட்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ். ஓகே, ஸோ நம்ம தொடர்ந்து பேசுவோம் சார். அதுக்கு முன்னாடி காலர் லைனில் இருக்காங்க. ஹலோ, வணக்கம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க, எங்கிருந்து பேசுறீங்க சொல்லுங்க. எங்கிருந்துங்க? ராஜேஷ் மேம் காஞ்சிபுரம்ல இருந்து பேசுறாங்க. உங்க கேள்வி என்னன்னு கேக்கலாங்க. ஒரு மிகப்பெரிய கம்பெனியான நைக் ஷூ மேனுஃபேக்சரர் ஆல்ரெடி செய்யாரில் வந்து ஒரு 23,000 பேர் வேலை செய்துட்டு இருக்க ஒரு மிகப்பெரிய கம்பெனி, ஒரு தாய்வான் பேஸ் கம்பெனி. அவங்க இப்போது ஃபர்தர் எக்ஸ்பேன்ஷன் அதே செட்டப்பில் மே தேர் மேக்கிங் 40,000 பேர்ஸ் பர் டே. நோ தே வாண்ட் டு டூ 80,000 பேர்ஸ் பர் டே. ஸோ அந்த சேம் கெப்பாசிட்டி தே வாண்ட் டு இன்க்ரீஸ் தர் ப்ரொடக்டிவிட்டி. ஸோ தி நீட் ஆஃப் 23,000 ஆப்ரேட்டர் சூப்பர்வைசர்ஸ் ஆஃப் 300 நம்பர்ஸ், 30 நம்பர்ஸ் ஆஃப் மேனேஜர்ஸ். வி டூ ஹாவ் அ டைப் வித் சச் கைண்ட் ஆஃப் கம்பெனிஸ், டாடா மற்றும் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய கம்பெனிகள் பலவற்றில் நம்ம ஒரு டைப் பண்ணிருந்ததுனால படித்து முடிச்ச உடனே அவங்க இப்போ தேவை பார்த்தீங்கன்னா 300+ இருக்குது. பட் இப்போ நம்ம ரெகுலர் லாங் டேர்ம் கோர்சஸில் 150 பேர் தான் இருக்கிறாங்க. ஸோ பாரு நெக்ஸ்ட் 2-3 இயர்ஸ் ஓவர் இஸ் கம்மிங் அண்ட் ஜாயினிங் தே வில் ஹேவிங் எ ரைட் இமீடியட் ஜாப் இன் த ஹேண்ட் ஆஃப்டர் சக்ஸஸ்ஃபுல் கம்ப்ளீஷன். தட் இஸ் ஒன் குட் நியூஸ். அண்ட் ஃபர்தர் ஆல்சோ த இண்டஸ்ட்ரி இஸ் கோயிங் டு த செக்டர் இஸ் கோயிங் டு க்ரோ அப் இன் நெக்ஸ்ட் 5 இயர்ஸ். ஆஸ் ஐ செட் பிஃபோர், இஸ் கோயிங் டு டெவலப். You know, as a Prime Minister's vision, it is going to develop. So, interested candidates, because we are looking for the interest only, not on the basis of marks or merits. If they are having interest on shoemaking, designing, then they can be a good designer, merchandiser, and managers on the production shop floors also. So, I welcome all the interested candidates to join the courses. So, interest இருந்தா மட்டுமே போதும், தாராளமா நீங்களும் வந்து ஒரு ஷூ மேக்கிங் ஒரு கோர்சஸ் வந்து படிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தட்ஸ் வாட் இன்ட்ரெஸ்டிங். நம்மளுக்கான காலர் லைன்ல இருக்காங்க. ஹலோ, வணக்கம்.
யார் பேசுறீங்க, எங்க இருந்து பேசுறீங்க? கோயம்புத்தூர்ல இருந்து நம்மளுக்காக ரங்கநாதன் அவர்கள் லைன்ல இருக்காங்க. வணக்கம், உங்க கேள்வி என்னன்னு நீங்க கேட்கலாம். ஆமாங்க, டிவி வால்யூம் கம்ப்ளீட்டா மியூட் பண்ணிடுங்க. என்ன வயசு ஆச்சுங்க? ஓகே சார். 8th படிச்சவங்களுக்கு அந்த சர்டிஃபிகேட் கோர்ஸ், 6 मंथ्स கோர்ஸ், கண்டென்ஸ்ட் கோர்ஸ் ஒன்னு நம்ம கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த ஏஜ் லிமிட் 35. அந்த ஏஜ் லிமிட் எதுக்கு நம்ம 35 வச்சிருக்கேன்னா, இன் அவர் ஒபினியன் ஆஃப்டர் எனி ட்ரெய்னிங், பிகாஸ் நம்ம பிராக்டிக்கல் ட்ரெய்னிங் தான் கொடுத்துட்டு இருக்கோம், ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன் த மெஷின்ஸ் பேசிக்கலி. தென் நீட் டு நோ அபவுட் த டெக்னிக்கல் ஆஸ்பெக்டில், ஸ்கில் பற்றி நம்ம சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறதுனால கம்பெனிஸில் வேலைக்கு கொடுக்கணும். நம்ம வேலைக்கு அமர்த்தணும்னா கம்பெனிக்காரங்க தேர் வில் பி இன்ட்ரெஸ்டட் டு டேக் பீப்புள் பிலோ 35. They're not preferring to take people more than 35. That is the reason we kept 35 as a maximum limit. But if they're interested to do their own job, maybe now an entrepreneur of Pono Nasa Pota, training at the Gurdagona Tadakatia, they can give it in a writing stating that I'm looking for a training. I want to stand on my own. So now they can come and have a training. In the course, when they have low years course? Six months course. That is reimbursed from the government of India. That's nice, sir. Yes. So, previous caller Rajesh அவருக்கு வந்து தெளிவான விளக்கங்கள் கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். சோ என்ன நிறைய இன்ட்ரஸ்டிங்கான விஷயங்கள் இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் ஆட் பண்ண விரும்புறேன். வெளியூர்ல இருந்து காலர்ஸ் நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க, ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். அந்த வெளியூர்ல இருந்து வர கேண்டிடேட்ஸ்க்கு ரொம்ப முக்கியமா சொல்ல வேண்டியது என்னன்னா, உள்ளுக்குள்ள எங்களுக்கு கேம்பஸ்குள்ளேயே தரம் வாய்ந்த ஒரு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி நாங்கள் வச்சிருக்கோம் பாய்ஸ்க்காக. ஸோ அதனால அவங்க எதுவும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வந்த உடனே கண்டிப்பாக அது கோர்ஸ் அட்மிட் பண்ணாங்கன்னா, ஜாயின் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி உண்டு. ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியில் அவங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி சிங்கிள் ரூம், டபுள் ரூம், இல்லை ஷேரிங், அந்த மாதிரி பல விதமான அமைப்போடு நாங்கள் உள்ள தரம் வாய்ந்த ஒரு ஹாஸ்டல் வச்சுருக்கோம். அதில் போர்டிங் அண்ட் லாட்ஜிங் ரெண்டுமே இருக்குது. அதை கண்டிப்பாக சொல்லணும்னு விருப்பப்படணும். ஓகே சார், இந்த ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் வெளியிலிருந்து வரக்கூடிய மாணவர்களுக்காகவே வந்து குறிப்பாக வந்து நிறைய சிறப்பு அம்சங்கள் வந்து உங்களுக்காக கேம்பஸ்குள்ளேயே உங்களுக்கு வந்து செஞ்சு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் குழந்தைங்களை நீங்கள் படிக்கிறதுக்கு அனுப்ப போகும்போது ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி சூப்பர் டாப்பில் இருக்குது அப்படிங்கிறதும் இந்த நேரத்தில் நாங்கள் மென்ஷன் பண்ணிக்கிறோம். நம்மளுக்கான அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம், யார் பேசுகிறீங்க? என்ன ப்ரொசீஜர் அப்படின்னு கேக்குறாங்க. Applications they can download it from website or else they can collect it from our institute. First of September 1st and like commence பண்றோம், classes first ல இருந்து start ஆகுது. So before that they can download the application, submit it. Once they are eligible we found, we will send the letter and they can pay the fees and join the course. Once ஒரு வாட்டி நேர்களுக்காக இது வந்து வெப்சைட் லிங்க்ங்க, www.cfticennai.in அப்படிங்கிற வெப்சைட்ல போனீங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் இருக்கும். நீங்க என்ன கேட்டகரியில முடிச்சிருக்கீங்க, 10th, 12th, இல்ல 8th ஃபெயிலா, இல்ல இன்ஜினியரிங்கா, அந்த மாதிரியான எல்லா கேட்டகரிக்கான உங்களுக்கு கோர்ஸுக்கான ஃபீஸும் அதுலயே இருக்கு. ஸோ நீங்க எஸ்சி எஸ்டியா இருக்கீங்கன்னா அதுக்கும் வந்து ஃபீஸ் ரெடம்ஷன் வந்து இருக்கு. ஸோ அது மாதிரி நிறைய ஆஃபர்ஸ் இருக்கு, அதை நீ யூஸ் பண்ணிக்கோங்க. டோல் ஃப்ரீ நம்பர்ஸ் இருக்கு, கால் பண்ணுங்க. இமெயில் ஐடி இருக்கு, நீங்க மெயில் பண்ணலாம். அது மட்டும் இல்ல, உங்களுக்காக ஸ்பெஷலி எக்ஸ்க்ளூசிவா உங்களுக்கு கஸ்டமர் கேர்ல உங்களுக்கு ரெண்டு நம்பர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. யூ கேன் கால் டு த நம்பர்
நம்பர், நீங்க கவுன்சிலிங்க்கு நீங்க வரலாம். நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 9677943633 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. அப்படி இல்லைனா 9677943733 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்க கால் பண்ணலாம். ஸோ இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம வந்து எக்ஸ்க்ளூசிவாக வந்து பேசிட்டே இருக்கோம். சார் வந்து ஹாஸ்டல் பற்றி சொல்லியிருந்தீங்க, இன்னொரு கே டவுட் இருக்குது சார், நீங்கள் எக்ஸ்க்ளூசிவாக பாய்ஸ்க்கு மட்டும் சொல்லியிருந்தீங்க இல்லையா, ஆனால் கேர்ள்ஸ் கேர்ள்ஸ்க்குன்னு எங்களுக்கு உள்ளுக்குள்ளே எதுவும் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி இல்லை, பட் நாங்கள் ஃபெசிலிட்டேட் பண்ணுறோம். ஓகே, யாராவது வெளியில் அவங்க ஏதாவது ஹெல்ப் தேவைப்பட்டதுனாக்கா வேறு ஏதாவது விமன்ஸ் ஹாஸ்டல் இல்லை கேர்ள்ஸ் ஹாஸ்டல் அந்த மாதிரி இதில் வெளியில் டைப் நாங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். அது பண்ண கூடிய சீக்கிரம் இங்கே உள்ளுக்குள்ள கேம்பஸ் உள்ள நாங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் இது பண்ணோம். ஓகே, தட்ஸ் நைஸ் இன்ஃபர்மேஷன். நம்மளுக்கான அடுத்த நேர் லைனில் இருக்காங்க, பேசுவோம். ஹலோ, வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்க, எங்கேருந்து பேசுறீங்க சொல்லுங்க. லோகேஷ் ஷேர்ல இருந்து பேசுறீங்க, உங்க கேள்வி என்னன்னு கேக்கலாங்க. நம்ம வந்து இன்ஜினியரிங் படிச்சிருக்கோம், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எதனா அந்த கோர்ஸ் எடுக்கணும். ஓகே, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் நீங்க படிச்சிட்டு இருக்கீங்க, முடிச்சிட்டீங்களா? முடிச்சிருக்கீங்க. ஓகே, சோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்காங்க, சோ இவர கோர்ஸ் ஜாயின் பண்றதுக்காக கேக்குறாங்க. சோ பீயிங் an இன்ஜினியர் கிராஜுவேட் முடிச்சிட்டாரு. சோ கிராஜுவேட்ஸ்க்கு வேற கனெக்டிங் 2 கோர்சஸ் as I said before. இது 1.5 வருஷம் படிப்பு ரெண்டுமே. பட் அந்த ஒன்று மட்டும் பார்த்தீங்கன்னா ஒன்று இன்டர்நேஷ்னல் டிப்ளமோ போஸ்ட் கிராஜுவேட் ஹையர் டிப்ளமோ. அந்த கோர்ஸ் மட்டும் 1.5 இயர் இங்கே படிச்சிட்ட பிறகு ஒரு 45 நாள் யூகே போகிற ஒரு போய் படிக்கிற ஒரு இது இருக்குது. கோர்ஸ் ஃபீஸ் அதுக்கேற்ற மாதிரியான ஒரு ப்ரொபோஷனட்டாக உங்களுக்கு ஃபீஸ் இருக்குது. அது எப்படி சௌகரியப்படுதோ, ஹி கேன் அப்ளை ஃபார் போத் த கோர்ஸ், இஸ் எலிஜிபிள் ஃபார் போத் த கோர்ஸ் சின்ஸ் இஸ் அ கிராஜுவேட், ஹி கேன் அப்ளை ஃபார் போத். போயிட்டே இருக்கு நேர்களே. இமீடியட்டா உங்க வீட்டுல யாருன்னா வேலை பார்த்து இன்னும் இல்ல, நிறைய படிச்சிருக்காங்க, இன்னும் அப்கிரேட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டெஃபினட்டா இந்த கோர்ஸ் வந்து உங்க லைஃப்ல வந்து ரிமார்க்கபிள் சேஞ்சா வந்து இருக்கும். சோ கோர்ஸ் டியூரேஷன்ஸும் வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம் கோர்சஸ் இருக்கு, லாங் டேர்ம் கோர்சஸ் இருக்கு, ஃபீஸும் வந்து ரொம்ப ரீசனபிளா இருக்கு. நீங்க வந்து எஜுகேஷனல் லோன் போகணும், பேங்க் சைட் லோன் போனாலும் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியால இருந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம நீங்க உங்க குழந்தைக்கு இந்த இந்த கோர்ஸ் மேல இன்ட்ரெஸ்ட் மட்டும் இருந்ததுன்னா போதும் அப்படின்னு நம்மளோட டைரக்டர் வந்து சொல்லியிருக்காங்க, மிஸ்டர் முரளி அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய விஷயங்கள் பேசுவோம். நம்மளுக்கான காலர் லைன்ல இருக்காங்க, லாஸ்ட் லக்கி காலர். வணக்கம், யார் பேசுறீங்க, எங்கிருந்து பேசுறீங்க? சேலம்ல இருந்து தங்கமணி மேடம் பேசுறீங்க, உங்க கேள்வி என்னன்னு சுருக்கமா கேட்கலாம். சரிங்க, இருக்கு 25 வருஷமாக நாங்கள் வந்து இந்த லீசஸ்டர் காலேஜ் கூட டைப் பண்ணி நடத்திட்டு இருக்கிற இந்த கோர்ஸுக்கு நல்ல டிமாண்டு. ப்ளஸ் டூ முடித்தவங்க அதை சேரலாம், அது அந்த கோர்ஸை சேரலாம். அதுக்கு கோர்ஸ் ஃபீஸ் ஆஸ் செட் பிஃபோர் 1,63,000 இன்க்ளூடிங் எவ்ரி திங், ஆல் த ஃபீஸ் இன்க்ளூடிங் 1,63,000. தே கேன் டவுன்லோட் த அப்ளிகேஷன் ஃபார்ம், சப்மிட், ஒன்ஸ் எலிஜிபிலிட்டி இஸ் கன்ஃபர்ம்டு தே கேன் கெட் த ஆஃபர் லெட்டர். ஓகே சார், நீங்கள் ஏதாவது சொல்லணும்னு நேயர்களுக்காக சொல்லணும்னு நினச்சிங்கன்னா சொல்லலாம். இல்லை கண்டிப்பாக மேடம், அதாவது சிஎஃப்டியை பற்றி இவ்வளோ நேரமாக நாங்கள் சொல்லிகிட்ருக்கோம். அதாவது இது வந்து உலகம் தரம் வாய்ந்த ஒரு ஒரு பயிற்சி நிறுவனம். வெறும் நாங்கள் வந்து குவாலிட்டி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நாங்கள் பார்க்குற ஒரு முக்கியமான விஷயம். இந்த குவாலிட்டேட்டிவ் ட்ரைனிங் கொடுக்கறதுனால தான் எங்களுக்கு வெளி மார்க்கெட்டில் அந்த மாதிரி ஒரு டிமாண்ட் இருக்குது. அந்த அவேர்னஸ் அந்த ஒரு இவங்களுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு படிச்சுட்டு போனவங்க நல்ல ஒரு ஆண்டர்பிரனராக நல்ல டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் வேர்ல்டில் இருக்கிறாங்க, நல்ல வெல்த் எஸ்டாப்ளிஷ்டாக. அதனால்
கண்டிப்பாக இதில் சேர்ந்து பயனடையும்படி கேட்டுக்கொள்கிறோம். எனிஹவ் இன்னைக்கு அழைத்த நேர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். ஸோ சிஎஃப்டிஐயில் அட்மிஷன்ஸ் போயிட்டு இருக்கு. செப்டம்பர் 1st கிளாஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. நீங்களும் டோல் ஃப்ரீ நம்பருக்கு கால் பண்ணுங்க, வெப்சைட்டுக்கு போங்க. வெப்சைட் வந்து உங்களுக்கு ஆன்லைன் லிங்க்ல இருக்கு, நீங்க அதுக்கு போயிட்டு ஆன்லைன் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணலாம், டோல் ஃப்ரீக்கு கால் பண்ணலாம். ஸோ மெயில் ஐடிக்கு நீங்கள் மெயில் பண்ணலாம். எனிஹவ் எவ்வளோ நேரம் எங்களுக்கான நிறைய கேள்விகளுக்கு பொறுமையாக பதில் கொடுத்த இருவருக்கும் எங்களோட மனமார்ந்த நன்றிகள். நன்றி நேயர்களே.